ஹாய், என்னோடய பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போடுறோம். இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் நாங்கள் கொடுக்கல. October 24, 1929 அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடந்தது. அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா 11% வந்து அவங்களோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஒன் சிங்கிள் டேயில் அந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் 11% ஃபாலோ ஆனோன்னு கொஞ்சம் பேனிக் இருந்தது. பட் ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து ஈஸ் அவுட் ஆகிடுச்சு. பட் அதோட நிப்பாட்டில் பட் ஃபர்தராக அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டே வந்து October 24th வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தேர்ஸ்டேங்கிற அளவுக்கு வந்து அதை காயின் பண்ணுற அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கம்மியாகி ஃபாலோ ஆகிட்டே இருந்திருக்கு. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு ஃபைனலி வந்து 90% வரைக்கும் அது ஃபாலோ ஆகிடுச்சு. இட் வாஸ் அ ரிசெஷன் ஃபார் ஷுர். ஏன் அப்படின்னா இட் வாஸ் ஸோ டீப். அதாவது என்னென்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. தவிர என்னென்னா அதாவது எந்த அளவுக்கு மோசம்னா நம்மளோட நம்ம இப்போ பேண்டமிக்கில் இருக்கிற 2020 பேண்டமிக்கை விட மோசமானது. அதை விட வந்து பார்த்திங்கன்னா லைக் கிரேட் டிப்ரெஷன் 2008 நடந்துச்சுல, அதை விட வந்து மோசம். இன்ஃபேக்ட் இந்த bubble.com பபுள் பர்சன் 2000 நடந்துச்சுல, அதை விட இன்னும் மோசமானது தான் வந்து இந்த கிரேட் டிப்ரெஷன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ரிசெஷன் ஆஃப் த மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த கிரேட் டிப்ரெஷன் 1929 யூஎஸில் நடந்ததை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது எதனால் நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இதுலேருந்து எப்படி வந்து யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தாங்க, ஆல்மோஸ்ட் 10 வருஷம் கழிச்சு இந்த டிப்ரெஷனில் எப்படி வெளியே வந்தாங்க, இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே போ டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வை டிட் திஸ் கிரேட் டிப்ரெஷன் ஹேப்பன் 1929 ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா World War I வந்து பார்த்திங்கன்னா 1920s அந்த டைம் தான் வந்து World War I முடிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து பணப்புழக்கம் வந்து ஜாஸ்தி இருந்ததுனால நிறைய பேர் வந்து நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய நியூ இன்வென்ஷன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. லைக் கார்ஸ், ரேடியோஸ், வாஷிங் மிஷின்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிகள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி நிறைய பேர் வந்து பணத்தை வந்து நல்லா செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக வந்து நல்ல பயங்கரமாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 1920s வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்கும்போது, அதாவது அவங்க செலவு பண்ணது போக இன்னும் நிறைய பணம் அவங்க கையில் இருந்து, ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேரோட ப்ரைஸஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதிலருந்து நிறைய பேர் வந்து இந்த இனிஷியல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க இல்லையா இதில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில். இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, இன்னும் மேலும் மேலும் வந்து பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட ஆரம்பித்தாங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பணத்தை வந்து பாரோ பண்ணி பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட ஆரம்பித்தோன்னா இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாயிருச்சு. இது மட்டும் இல்லாமல் ஆன் டாப் ஆஃப் தட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பணத்தை வாங்கி பாரோவர் இது பண்ணி அவங்களும் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோன்னு என்ன ஆச்சுன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கண்ணா அப்படின்னு பயங்கரமாக வந்து ஏறிடுச்சு. இது ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்டட் ஃபீலிங், அதாவது அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த கம்பெனியோட அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைங்கிற மாதிரி தெரிய வந்தது. ஸோ இது தெரிய வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா பேனிக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான ப்ரைஸஸாக வந்து போயிடுச்சு அந்த கம்பெனியோட ஷேர் பிரைசஸ். ஸோ இது தெரிஞ்சோன்னே என்னாச்சுன்னா பேனிக் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆன ஈவெண்ட் வந்து அதுக்கப்புறம் நடந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷம் இது வந்து நீடிச்சு, அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து வெளியே வரவே முடிஞ்சது. ஸோ கிரவுண்ட் லெவலில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் வந்து டெபாசிட்டர்ஸ் கிட்டேருந்து மணி பாரோ பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலாப்ஸ், ஐ மீன் நிறைய பேங்க்ஸ் வந்து இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நிறைய பாரோவர்ஸ் வந்து பணத்தை வந்து பாரோ பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களால வந்து அவங்க அந்த லோன்ஸ் வந்து இது டிஃபால்ட் ஆகிடுச்சு, அவங்களால வந்து ரீபே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதனால் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் வந்து நெருக்கடி உண்டானதுனால இது வந்து பெரிய அளவில் வந்து இது வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளாயிருக்காங்க. நிறைய டெபாசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு ரஷ் பண்ணாங்க பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு. இந்த இது வந்து பேங்க்குக்கு வந்து நிறையா ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ப்ரைஸஸை வந்து கம்பெனிஸோட அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் வந்து கம்மி பண்ண விடாமல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது உங்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸில் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலரிஸ் வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது கம்மி பண்ண விடனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட் கம்மியாகாததுனால ரொம்ப
அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட ரேட் கம்மியாக கொடுத்ததுனால இவங்களால வந்து சேல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சு. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அப்ராட்லேருந்து சீப்பர் ஸ்டஃப் எதுலாம் வந்துச்சோ அதெல்லாம் செலக்டிவாக பார்த்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ் வந்து அந்தந்த ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்களே அவங்களுக்கு அடி வாங்கினா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இன்டர்ன் வந்து எக்கனாமிக்கலி என்ன சொல்கிறது அவங்க வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக் நிறையா வந்து யூஎஸ்க்கு வந்து நெருக்கடி வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ டெல் திஸ் பாயிண்ட் வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா வந்து மக்கள் நிறைய பேர் ஸ்டாக்கில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அரைவானாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் நிறைய பேர் வந்து அது இல்லை தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து தேவர் பிராண்ட் நியூ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இதுவாகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த தே டோன்ட் ஹவ் த கிரிப் ஓவர் த அந்த எக்கானமி கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ லவ் டு ரிமெம்பர் என்னன்னா வந்து அவங்க தான் வந்து இதை கண்ட்ரோல் என்ன பணம் வந்து எந்த அளவுக்கு சர்க்குலேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க, ரெண்டு பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணாங்க ஃபெட்டை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஃபெட்டுங்கிறவங்க எப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது ஆர்பிஐ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க இங்கே யூஎஸில். ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மணி சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக அந்த எக்கானமியில் வந்து மணி எப்படி சர்க்குலேட் ஆகுங்கிறது நல்லா கண்ட்ரோல் பண்ணதால் நல்ல இந்த சுச்சுவேஷன் வந்து நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணதால் நம்ம பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து இம்பாக்ட் ஆகலை. பட் இப்போ ஃபெட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா தேவர் ட்ரைங் டு கண்ட்ரோல், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி வந்து பயங்கர ஓவர் ஹீட்டும் ஆகாத மாதிரியும் பார்த்துக்கணும், எக்கானமி வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மணி எந்த அளவுக்கு சர்க்குலேட் ஆகுங்கிறது அவங்க தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். பட் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரோரிங் டுவெண்ட்டீஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த 1920s பீரியடில் நல்ல எக்கானமி பூமாக இருக்கையில அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ண விட்டாங்க, நிறைய பணம் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய எக்ஸசிவ் வந்து பாரோவிங் வந்து ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக் தேர்ஸ்டேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாரோவிங் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளோ ஆஃப் ஃபண்டு. பட் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்து தேவைப்படுச்சு எக்கானமி ரிவைவ் ஆகிறதுக்கு. பட் அந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பணத்தோட சர்க்குலேஷன் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணதுனால வந்து அது பெரிய பெரிய விதத்தில் வந்து இது அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் இந்த டிப்ரெஷன் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தானே தவிர இதுதான் மெயின் ரீசன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கோ அந்த இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இது எக்கானமி அவங்களோட கிரேட் டிப்ரெஷனுக்கு உண்டான காரணம். யூஎஸ் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப் எடுத்தாங்க பட் இட் வாஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து ரிகவர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஒரு கண்ட்ரி வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகையில் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ராஜெக்ட்ஸில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதான் பண்ணாங்க, நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபண்ட்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உள்ளே கொண்டு வந்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க போது என்னென்னா நிறைய விஷயங்கள் அதாவது பில்டிங்ஸ் ரோட்ஸ் இந்த மாதிரி நிறைய போட ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும், நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் யூஎஸில் இருக்கிற சிட்டிசன்ஸுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ வேலை வாய்ப்பு கிடைச்சோன்னா அவங்களுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோவாக வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸுக்காக வந்து பாரோயிங்க்கு வந்து நிறையா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இதுலேருந்து வந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க. ஸோ பை 1940s வரையில் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து வெளியே வந்துட்டாங்க. அண்ட் 1940s தான் திருப்பி அகைன் பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு வார் டூ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த வேர்ல்டு வார் டூ ஸ்டார்ட் ஆனவன் நிறைய அர்ஜென்சினால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்போ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நிறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய கண்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணி அந்த இது வார்க்கு ரெடி பண்ணல நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூமாக வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் நிறைய பேர் இன்னும் என்ன நம்புகிறாங்கன்னா வேர்ல்டு வார் டூ ஸ்டார்ட் ஆனால தான் வந்து அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் வெளியே வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. பட் நிறைய பேர் அப்படி வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஈவன் பிஃபோர் வேர்ல்டு வார் டூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறையா ஃபீல்டில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட் என்ன சொல்கிறோம் அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் அந்த பர்டிகுலர் டைமில் அந்த டிப்ரெஷன் பீரியடில் இருந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து மாறி போச்சு. அந்த பீப்புள் வந்து அந்த டைம் சர்வே ஆனவங்க ஏஜ்டாக முடிகிற வரைக்கும் அவங்க வயசான காலத்தில் கடைசியாக இறந்து போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரூகலான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். அதாவது பெரிய அளவில் செலவே பண்ணாமல் ரொம்ப
ரொம்ப ரொம்ப வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி தான் வந்து அவங்க லைஃப் லாங் வந்து அவங்களோட இதை வந்து மாறினாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த டிப்ரெஷன் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பெரிய ஹிட்டாக வந்து இருந்திருக்கு. இந்த வேர்ல்டு வார் டூ முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எக்ஸசிவ் க்ரோத்து, கண்ணா பின்னான் க்ரோத், எக்கானமி வந்து பெரிய அளவில் பூம் ஆகிட்டே தான் வந்து இருந்திருக்கு யூஎஸில். ஸோ இது வந்து எந்த விதத்துலேயும் வந்து அதாவது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. எல்லாமே ஓரளவுக்கு வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதனால் பெரிய அளவில் வந்து இது அஃபெக்ட் ஆகலை. பட் இதோட அதாவது இதை என்ன சொல்ல வரேன்னா வந்து இது வந்து இந்த சுச்சுவேஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, பேண்டமிக் சுச்சுவேஷனோட கிரேட் டிப்ரெஷனை கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது நான் சொல்ல வந்தது. ஏன்னா வந்து இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு ரெகுலேட்டடாக எல்லாம் ஓரளவுக்கு வந்து ரிக்கவர் ஆகி எல்லாமே பக்காவாக வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது இந்த வீடியோட நோக்கம் வந்து கிரேட் டிப்ரெஷன் போது என்ன நடந்துச்சு, எப்படி அது உருவாச்சு, இதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தானே தவிர, இதை வச்சு உங்களுக்கு இன்றைக்கு டேட் சுச்சுவேஷனோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு பயமுறுத்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஸ்டோரிஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். அதை பற்றி நாங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு வீடியோ வந்து போடுவோம். அண்ட் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா வந்து க்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட லிங்க் வந்து கமெண்ட்ஸில் வந்து இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் பா அதில் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டு வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும், மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அகைன் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இதில் நாங்கள் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and all other instruments traded on the stock exchanges.